ஓகே இந்த கேமரா எடுத்து அடிக்கடி எப்படி வைப்பாங்கன்னு தெரியல. ஏ கேமரா அடிக்கலாம் பண்ணக்கூடாது. ரெட் பண்ணிக்கலாம் டேமில் இருந்து அவங்க அண்ணா கட்டெல்லாம் கேட்டு பிடிச்சி வச்சு ரூட் ஓகே வந்து இந்த ரோட்டால் போட்டால் நேராக போனால் வந்துடுமே சொன்னாங்க. போய் பார்த்துருவோம். ஏதோ சிங்கள பிளேஸான மலை எல்லாமே இருக்குது தான் பெரிய பெரிய மலையான பிளேஸ். ஓ சின்ன ஒரு பெரிய வேலை போகுது. டேம் தான் சொன்னாங்க. அப்போ பெரிய குளம் டேம் ஓகே போயிடலாம் போய் பார்த்துருவோம். டூரிஸ்ட் பிளேஸ்னு சொன்னாங்க. நான் இவ்வளோத்துக்கு சின்ன பிளேஸாக இருக்கு. பெரியகுளம் டேம் வந்தாச்சு. பட்டம்ல எல்லாம் வந்து ஆட்டோக்குள்ள வந்துட்டு போதுங்க. வேற லெவல் வா பிளேஸ் தாங்க. இது ஒரு ஜெசிக்குள்ள கண்ணாரு மலை கொண்டு போட்டிருந்தார். அது இதுவான்னு எனக்கு தெரியாது. படிவா அண்ணாக்கு சல்யூட் பண்ணலாம் போல. வேற லெவல் பிளேஸ் உண்மையிலே பிளேஸ் அட்ட அட்ட கஷ்டமா இருக்கு. வந்ததுக்கு பிரிய கஷ்டம் தான். பாப்பா கொஞ்சம் ரொம்ப நேரம் இதுல ஒரு பாறை ஒன்று இருக்கு. போட்டோகிராஃபிக்கு வேற லெவல் இடம். அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு என்ன வரவங்க மறக்காமல் வந்துடுவேன். இதால் ஏதாவது இருக்கான்னு தெரியலை. இப்போ நான் ரூட் தெரியாமல் இது சும்மா போகிறது தான் பார்ப்போம். இதால் ஓவர் சப்ளை வச்சுருக்காங்க. வீடுகள் இருக்கு. ஓகே பைக் கிடந்துட்டே போகுது. எங்கால ஊர் இப்படி எங்கால ஊர் இருந்தாலும் தான் குழந்தை வளம் தான் வந்த வழியில் போய் வந்த இடத்துக்கு வா பாருங்க. பாறையை ஜாயின் பண்ணி வச்ச மாதிரி ஒரு பாறை ஒன்று இருக்கு. ஜாயினிங்கில் வச்சு விட்ட மாதிரி இருக்கு அந்த பாறை. பேலன்ஸே இல்லாமல் நிற்கிது. வேறு இல்லைங்க போய் பைக்கை ஸ்டெப் பண்ணிட்டு அதில் போய் ஃபினிஷை நிப்பாட்டு வேறு பாவம் அதில் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இது இதெல்லாம் இல்லை. ஃபோட்டோகிராஃபிக்கான செம்ம பிளேஸ். ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த உள்ள இடங்கினா இந்த வருஷம்லாம் ஃபோட்டோகிராஃபிக்கு செம்ம பிளேஸாக இருக்கும். சுதியாக இருக்கு உடம் பாப்பா. இதில் பைக்கை ஸ்டெப் பண்ணிட்டு சாரி பார்த்துடலாம். இதில் ஒரு மலை நல்லா இருக்கு. இதுக்கு அவனுடைய பைக்கை ஸ்டெப் பண்ணும். ஏதாவது கோயில் ஏதாவது தெரியும் இல்லையே. பார்த்துடலாம். பெரிய குளம் தான் வந்தாச்சு. நான் ரெட் பெரிய குளம் டேம் வாங்கலாம். வேறு மேலே போனால் சரி பக்கம் அடி விடாச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல மேலே வந்து பார்த்துட்டு போயிட்டேன். ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று இருந்தது. ஸோ சரி இல்லை நான் முதலே சிறப்பு கலாட்டி தான் வந்தேன்னு சொன்னால் பார்க்கவே தெரிஞ்சு இவ்வளோத்துக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. டேக்கிலேயே ஒரு பக்தி ஏதோ ஒரு இது ஒன்று இருக்காங்க. பிள்ளையார் சிலை வச்சுருக்காங்க. அதான் இதில் இப்படி பார்த்துருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள் சப்போர்ட்டே இல்லாமல் வைக்குது. இப்போ இடத்து வரைக்கும் வந்துட்டு போவேன். நான் இப்போ பைக் தரப்படுக்கலன்ட்டு ஓகே. இங்கால எல்லா பாறையிலும் சப்போர்ட் இல்லாமல் தான் நிற்கிது. உருண்டு வந்துடும் போல். மேலே வரைக்கும் போய் பார்த்துடலாம். ஒரு பாறையும் சப்போர்ட் இல்லை. கையில் பிடிச்சா பயமாக இருக்கு. உருட்டி விட்டுருமோ. வெடுக்குநாடி மலை ஏறினதை விட பார்த்து பார்த்து வர வேண்டியதாக இருக்கு. வந்தாச்சு. இருக்குங்களா போகிறது. ஒரு கைடன்ஸ் இல்லாமல் சும்மா வாரம் பார்ப்போம். உருண்டு விழுந்தா ஆள் இல்லை. மறக்க வேண்டியதா உருண்டு விழுந்தா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரு பொறுத்து ஒரு இதுவுமே இல்லை. சும்மா நிற்கிது கல்பாறை. பெரிய பாறை தான். வந்தாச்சு. நான் அங்கே ரெண்டு பாக்கைகளை தெரிஞ்ச இடம்.
பாத்தீங்களா? ஹாய் காய்ஸ், ஒரு பாறைகளும் சப்போர்ட் இல்லை. இந்த பாருங்க, சும்மா வச்சு விட்ட மாதிரி நிற்கிது. அப்படி புறத்தா உள்ள புறத்திட வேண்டியதான். இடம் பேரில் இல்லைங்க, உண்மையிலே அமேசிங். பக்கா வந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. வேறு வேறு தங்கலைக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கு. வேலையாக வந்தேன் அப்படியே வந்துட்டு போயினால வந்துட்டு போக வேண்டியா போயிட்டு. சரி பார்த்துடலாம் வாங்க. அவசர சொன்னால் மார்னிங் வலிக்கிட்டாரு, என்ன செய்கிறது? சோரிடா ஒருத்தர் எல்லோரும் கூப்பிடாததுக்கு. இறங்கலாம். இது இதுக்கு அங்கால் போகிறதுக்கு கேமரா கொண்டு போயலாம் இருக்கு. என்னென்னு சொன்னால் மேலே அங்கால் ஒரே ஒரு பாறை இருக்குது, டாப் ஆஃப் த வியூ. இவ்வளோதாங்க வியூ, சூப்பராக இருக்குது. வேறு லெவல். இறங்கின பாதையை மறந்துட்டேன் போல். ஆனால் மறந்தால் சாகுதான், வேறு பாதையே இல்லை. பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்கானே? இரட்பெரிய குளம் வியூ. பாப்போம் இங்கே வரைக்கும் கொஞ்சம் வரலாம். சிக்கல்ல ஜாயிண்டிங் பாறைகள் எல்லாமே மாறி தள்ளுப்பட்டால் சரி, அவ்வளோதான் ஆள் அப்படியே அமர்த்தும். வியூ போயிடலாம் போயிடலாம், இந்தியாவில் இடம் இருக்கு. போயிடலாம், வந்துட்டேன். இறங்கிக்கு தான் என்ன பாடுபட போகிறோம்னு தெரியல. போயிடலாம், இதுவரைக்கும் போயிடலாம். வந்துட்டேன் டாப். அங்கே ரோட் இருக்காங்கல்ல, இதுதான் டாப் ஆஃப் த வியூ. வந்தாச்சு. அந்த நான் அங்கேருந்து பார்க்க தெரிஞ்ச பாறை, டாப் பாறை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடைகள் இரட்பெரிய குளம் டேம். இந்த பாறைகளை பாருங்களேன், சப்போர்ட் எல்லாம் இன்னைக்கு கை வச்சா விழுந்துடும் போல. கை வச்சு பார்த்தா நானும் சேர்ந்து உள்ள வேண்டிய வர மாதிரி போகிறக்கு பாதை இருக்காது. ஓகே காய்ஸ், இதாங்க வியூ. வா கீழே போய் மிச்சம் கண்டி பண்ணுறேன். இதாங்க இறங்குறக்குரிய வழி. இறங்க போகிறோம். இந்த வீடியோ ஃபோனில் எடுக்கிறதால கொஞ்சம் கிளியர்லெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னால் கேமரா பேக்கப் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பேட்ரி ஒஃப் ஆகிட்டு. ஸோ வாங்க பார்த்துடலாம். அது டெய்லியே வரைக்கலன்னு சொன்னால் பேட்ரி லோவுக்கு வந்துட்டு, லோவுக்கு வந்தோடனே பேட்ரி ஒஃப் ஆக தொடங்கிட்டு, இதால் போய் விழுந்தால் நான் விட்டு போன மாட்டில்லை. இங்கே தூக்குறதுக்கும் யாரும் இல்லை. பிளேஸ் பக்காங்க, பக்கா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட். தள்ளிகிட்டே போயிடும் போது கொஞ்சம் பார்த்து வாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் இறங்க கேட்க சரியான கவனம். அங்கே போயிக்கல, கொஞ்சம் தெரியலை எனக்கு போயிக்கல. என்னடா இவ்வளவுத்துக்கு டேஞ்சர்ஸ் மாதிரி, இடத்தை பார்க்க விளங்கிட்டு இவ்வளவு டேஞ்சர்ஸ். என்னடா போன இடங்களில் இவ்வளோ காலம் நல்ல அனுபவம் தானே எனக்கு. அனுபவங்கள் நிறைய பேர் இருந்ததல்லோ அப்போ தெரிஞ்சிட்டு. பட் பிறகு ஓகே அவ்வளவுத்துக்கு இல்லைன்னு சோதிச்சிட்டேன். பட் நிற்கிற மாதிரி இல்லை, பெரிய ரிஸ்கியான பிளேஸஸ் தான் இது. வேறு இறங்குறது வந்தாச்சு. இடம் மாதிரி தான் வந்துட்டு நிற்போம், ஒன்றுமில்லை. பின்பக்கத்தால் வேறு இறங்கிட்டேன். சரி ஏதாவது இறங்கலாமோ தெரியாது. ஓ ஷிட், எல்லாமே பொருத்துகள். அதுதான் பிரச்சனை. என்னென்னு சொன்னால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஃபோன் விழுந்தாலும் இல்லை ஏதாவது நான் விழுந்தாலும் திருப்பி எடுக்கிறேன்றது சரியான கஷ்டம். அவ்வளோத்துக்கு பிளேஸஸ் இவர் இந்த பாறையில் பிடிச்சி தான் இறங்க போகிறேன். என்னன்னா பாறையை பிடிக்கவே பயமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த பாறை ஜாயிண்டிங் உண்மையிலே விரைக்க நான் வேலை வரையில் விரைக்க அப்படி வரைக்கும் நான் சுற்றி வந்து இப்போ சுற்றி வந்த பாதையும் பார்த்துருந்தேன். பட் இந்த மொக்கு மூளை என்ன செஞ்சேன்டா, சுற்றி வர அமைதால வாண்டிட்டு என்னன்னு சொன்னால் இதுதான் பாதை என்று நானும் வந்தேன். அது போல சரி வாங்க இறங்கியாச்சு. பிள்ளையரப்பா தேங்க்யூ, வந்துட்டேன்.
போயிட்டு வர்றேன். எங்கடா ஊர்லேயும் ஒரு பிள்ளையார் இருக்கார், அவர் சொன்னதெல்லாம் செய்வார். அதால் பிள்ளையாரை பார்க்க ஒரு தேங்க்ஸ் தேங்க்ஸ் சவுண்டு போட்டாச்சு. சரி வாங்க, கீழே வந்தாச்சு. அப்பா சிறுப்பகட்டினால் இன்னும் தெரியல, காலெலாம் சரியான காயமாக வந்துட்டுறாங்க. காயமண்ட அவ்வளோத்துக்கு சொல்லலை தான், பட் குத்திட்டு காலெல்லாம் காலெல்லாம் குத்திட்டு எல்லாம் அந்த வடிப்பு வடிப்பு மாதிரி வந்துட்டு குத்தி. ஓகே, இந்த காலில் கொஞ்சம் காயம் மாதிரி. ஓகே, ஆனால் பட் வேறு லெவலில் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும், டாப் ஆஃப் த எண்ட் அப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம மிஸ் பண்ண வெயிட் பண்ணுங்கள். இப்போ சின்ன ரைட் தாண்டாலும் எவ்வளோ கஷ்டப்பட்ட எவ்வளோ ஹேரி உங்களுக்காக தனியாளாக எடுத்துருக்கேன். ஸோ அப்படியே அந்த சப்ஸ்கிரைபர் தட்டி விட்ருங்க எனக்காக, அப்படியே உங்களோட பதிவுள்ள கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஆற்றலாம் இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் பண்ணிடலாம். சர்ப்ரைஸான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.